அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நோ மெயில் சைல்டு சர்டிபிகேட் அதாவது ஆண் குழந்தை இல்லை என்ற சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணுறது சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது போன்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது போன்ற ஆன்லைன் இ சேவை சம்பந்தமான வீடியோஸை தெரிஞ்சிக்க வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோ மேல் சைல்டு சர்டிஃபிகேட் ஆண் வாரிசு இல்லை சான்றிதழ் இந்த சர்டிஃபிகேட் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா ஆண் பிள்ளைகள் இல்லாத பெண் பிள்ளைகள் மட்டும் உள்ள குழந்தைகளுக்கு அரசின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் மற்றும் பெண் குழந்தைகள் பல்வேறு சலுகைகள் பெறுவதற்கு இந்த சான்றிதழ் பயன்படுகிறது பெண் குழந்தைகள் மட்டும் உள்ளவங்களுக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அந்த திட்டத்தின் மூலயமா சுமார் நான்கு லட்சம் வரை நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஆண் வாரிசு இல்லை அப்படின்ற சர்ட்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்றத பார்க்கலாம் கணவன் மனைவி சேர்ந்து எடுத்த புகைப்படம் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க கணவன் அல்லது மனைவி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அவங்களுடைய குடும்ப அட்டை ஆதார் அட்டை அல்லது உங்கள் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க பெண் குழந்தைகளது பிறப்புச் சான்றிதழ் எத்தனை குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் இதில் பதிவு போல் இருக்கும் இருப்பிட சான்றிதழ் அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க குடும்ப கட்டுப்பாடு சான்றிதழ் அதாவது ஃபேமிலி பிளானிங் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கி அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் வச்சுக்கலாம் இந்த சர்ட்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் டிஎன்இ சேவை அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டிஎன்இஜிஏ அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும் அதை ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு சேவை வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் இதில் உள்நுழைவு பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கிலீஷில் சிட்டிசன் லாக்இன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா கொடுத்து கேப்ஷா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாதவங்க நியூ யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணதுக்கப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் செகண்ட் பேஜில் ரெவென்யூ ஒன் ஒன் நைன் நோ மேல் சைல்டு சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நியூ வெபேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ப்ரொசீடியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த பேஜில் அப்ளை ஃபார் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி கேன் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கேன் நம்பர் அல்லது மொபைல் நம்பர் அல்லது உங்கள் ஆதார் நம்பர் இதில் ஏதாவது ஒன்று டைப் பண்ணி சர்ச்சின் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேன் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே ஷோ ஆகும் அதன் மூலயமா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கேன் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க எப்படி கேன் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு கேன் ஐடி தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ரிஜிஸ்டர் கேன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்பில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற போல் இருக்கும் ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் ரெட் கலர் ஸ்டார் போடாத டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண தேவையில்லை உங்களுடைய நேம் அட்ரஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய ப்ரூஃப்ல இருக்கிற மாதிரி இதில் டைப் பண்ணிக்கோங்க அப்ளிகண்ட் நேமில் உங்கள் நேம் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரர் பேரில் தமிழ் டைப்பிங் இல்லைனா இங்கிலீஷில் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தமிழில் கன்வெர்ட் ஆகிடும் இதில் உள்ள டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிவிட்டு தற்போதைய முகவரியும் நிலையான வீட்டு முகவரியும் சேமாக இருந்தால் சேம் எஸ் கரண்ட் அட்ரஸ் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கான்டக்ட் டீட்டெயில்ஸில் உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸில் வரும் அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண தேவையில்லை கடைசியாக ரிஜிஸ்டர்ன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சரியாக இருக்கான்றதுக்கு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணதும் உங்களுக்கு கேன் ஐடி ஜென்ரேட் ஆகிடும் எகைன் ஹோம் பேஜில் நோ மேல் சைல்டு சர்டிஃபிகேட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க நியூ வெபேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ப்ரொசீடியன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளிகெண்ட் கேன் நம்பர் குடிமக்கள் கணக்கு எண்ணில் உங்களுடைய கேன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணி சர்ச்சின் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கீழே ஷோவாகவும் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து ஓடிபியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓடிபி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் எடிட் கேன் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பாக இருந்தால் சரி பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நியூ வெப்பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதில் ஃபாதர் நேம் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கோங்க ஆட் சைல்டு டீட்டெயில்ஸ் எத்தனை பெண் குழந்தை இருக்கோ அத்தனை பெண் குழந்தையுடைய டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக இதில் ஆட் கொடுத்துட்டே இருங்க ஒன் பை ஒன்னாக சைல்டு நேம் ஆட் பண்ணிங்கன்னா மேலே ஆகும் அதில் சரியாக இருக்கான்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதையே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஸ்டெரிலைசேஷன் குடும்ப கட்டுப்பாடு யாருக்கு பண்ணியிருக்காங்கன்றது கேட்டிருக்காங்க அது எந்த டேட்டில் பண்ணியிருந்தாங்களோ அந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கடைசியாக சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோட் பேஜஸ்லாம் வந்துடும் இதில் ஃபர் செலக்ட் டாக்குமெண்ட்டில் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஒரு சில பேருக்கு ஃபோட்டோ அப்லோட் ஆகுது ஏன்னா அது ஐம்பது கேபிக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கணும் இமேஜ் சைஸ் இரநூத்தம்பது பிக்சலுக்கு கம்மியாக இருக்கணும் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்ற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க செலக்ட் டாக்குமெண்ட்டில் உள்ள எல்லா ப்ரூஃபையும் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மேக் பேமெண்ட்ற ஆப்ஷனே உங்களுக்கு க்ரியேட் ஆகும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய சுய உறுதிமொழி படிவம் டவுன்லோட் ஆகிடும் அதில் எப்படி உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணுறது உங்களுடைய சிக்னேச்சரை எப்படி ஆட் பண்ணுறதுன்ற வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அறுபது ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஐ அக்ரி அதை டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும் இதில் நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கியூஆர் கோட் மூலையும் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் ஒன்று பிரிண்ட் ஆகும் அதில் உள்ள விண்ணப்ப எண்ணை வச்சு உங்களுடைய சர்டிஃபிகேட்டுடைய ஸ்டேட்டஸை எப்படி பார்க்குறது உங்களுடைய சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் கூகுளில் டிஎன்இ டிஸ்ட்ரிக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ரெண்டு வெப்சைட் வரும் இ டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ண வேணாம் டிஎன்இ டிஸ்ட்ரிக் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதில் அக்னாலஜிமெண்ட் நம்பர் அதில் உங்கள் விண்ணப்ப டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் சர்டிபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அதே வெப்சைட்டில் வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய விண்ணப்ப என்னை டைப் பண்ணி சர்ச்சின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சர்டிபிகேட் டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் இந்த சர்டிபிகேட் அப்ளை பண்ணதும் விஎஓஓ ஆர்ஐ ஹெட் குவார்டர்ஸ் தாசில்தார் தாசில்தார் இவங்க நாலு பேருமே அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வே டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க